வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ரெசிபி 5 வகையான காய்கறிகள் வச்சு கதம்ப சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த காய்கறிகள் சேர்த்து செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்க. வெண்பூசணி மேல் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சள் பூசணி 3/4 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் 1/2 பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி 1/2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் 2 நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, மீடியம் சைஸில். பூசணிக்காய் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாங்க, சாம்பாருக்கு சரியாக இருக்கும். 2 பூசணியுமே அதே சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் எப்பவும் போல் தக்காளி நீள்வாக்கில், கேரட் ரவுண்ட் ஷேப்லேயும், வெங்காயம் நீள்வாக்குலேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சிடலாங்க. துவரம்பருப்பு 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 ட்ரிப்பாக துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்க. சில பொருட்கள்லாம் இப்போ வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாங்க. பருப்பு கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கலாங்க. முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை லைட்டாக தட்டியும் சேர்த்துக்கலாங்க. நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துக்கலாங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மையோடு இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்து குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். எப்போ சாம்பார் வைக்க பருப்பு வேக வச்சாலும் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வேக வைக்கும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குக்கர் மூடி ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க. எங்கள் குக்கருக்கு 3 விசில் வந்தாலே போதுமானது. விசில் வரட்டும். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே புளி கரைசல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சிங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டிலேயேவும் மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கதம்ப சாம்பார் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போ சாம்பார் வச்சாலும் வெங்காயம் மட்டும் நீள்வாக்கில் சேர்த்துக்கோங்க, சாம்பார் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கேரட்டும் சேர்த்துக்கலாம். கேரட் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெண்டாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெண்பூசணி சேர்த்துடலாம். அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். 2 வகையான பூசணியும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தாலும் போதுமானது. கடைசியாக மஞ்சள் பூசணியும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 250 கிராம் பருப்பு எடுத்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிலாம் சரியாக இருக்குங்க. அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. எந்த காய்கறிகள் எடுத்தாலும் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தேவை கிடையாது. ரொம்ப காரமாக இருக்கும். சாம்பாருக்கு காரம் குறைவாக தாங்க இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் டேஸ்ட் மாறிடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க, கொதி வரட்டும். ஸ்டார்டிங்கில் பருப்பு வேக வைக்கும் போது மிளகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம், பூண்டுலாம் சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. எப்போவுமே நம்ம இது போல் சேர்த்து வேக வைக்கும் போது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சாம்பார் கொதி வந்துடுச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் குக்கர் மூடி விசில் போட்டு வச்சோம்னா காய்கறிகள்லாம் ரொம்ப குழைவாயிடுங்க. விசில் போடாமல் அப்படியே கொதிக்க வைக்கும் போது சரியான அளவில் நமக்கு வெந்து வருங்க.
அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். காய் ஓரளவுக்கு வெந்து இருக்கு. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. பாதி அளவுக்கு காய் வெந்து வந்ததுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றினா சரியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே புளி கரைசல் ஊற்றிட்டோம்னா காய்கறிகள் சீக்கிரமாக வெந்து வராதுங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ சாம்பார் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பவுடர் சேர்த்து செய்யும் போது நல்லா ஹோட்டல் சுவையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கதம்ப சாம்பார் நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சாம்பார் பவுடர் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இனிப்பு சுவையும் இருந்தால் தாங்க சாம்பார் கூடுதலான சுவையோடு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க. 1/2 ஸ்பூன் போட்டால் மைல்டான டேஸ்டோட நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக சாம்பார் நல்லா திக்னஸாக ரெடியாகியிருக்குங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க காய்கறிகளை பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட சாம்பாரில் இது போல் எல்லா காய்கறிகளையும் போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. காய்கறிகளை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. திக்னஸும் சரியான அளவில் இருக்குது. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும், சரியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. பொங்கல் செய்கிறப்போ இந்த சாம்பார் வச்சுட்டு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலுங்க. கதம்ப சாம்பார் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இந்த கதம்ப சாம்பார் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் கதம்ப சாம்பார் செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பீன்ஸ், மாங்காய், கத்திரிக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் மிக்சியில் அடித்து பூ மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். பெரிய ஹோட்டல்களில் வைக்கிற சாம்பாரை விட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. தேங்க்யூ.